हेलो फ्रेंड्स इंडिया विशेष न्यूज़ चैनल उनके रेंडी पेर के मीडिया आना इरंडा बजे टी ट्वेंटी मैच इन्हें की इरवु येल मणि की लखनऊ मैदान तक नडक का पौधे इन्हें की हमें वीडियो कुला इन मैच लाइन इन इरंडा आने प्लेइंग लेवन एप्डी रिक बेटरी वाइप यार का दिखा मार के इंडियन लेना ना मार्ट रंगल पाना पड़ांगा अब इन्हें पाक पर मुदल नरेंद्र मुंजा मुदल टी ट्वेंटी मैच न्यूजीलैंड ने इवती ओर रन विद्यास वेटी पर तरह सीरियस जीरो इनकी न्यूजीलैंड जेचाले रेक जीरो सीरियस न्यूजीलैंड ने कईपा वाईपल इंडिया कंपा वेटा कटाय ஏழு ரன் அடித்த பிலிப்ஸ் இருக்காங்க இவர் போன மேட்ச்சில் ரொம்ப அதிரடியாக முப்பது பாலுக்கு ஐம்பது ரன்களுக்கு மேலே அடித்தார் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க அதற்கடுத்தபடியாக பந்து வீச்சு பேட்டிங்கில் சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூடிய மைக்கேல் பிராஸ்வெல் இருக்காங்க இவரும் போன மேட்ச்சில் பந்து வீச்சு பேட்டிங்கில் சூப்பராக விளாண்டாங்க அதற்கடுத்த ரவுண்டில் அந்த அணியுடைய ஆல்ரவுண்டர் மிச்சல் ஷாட்னர் இருக்காங்க அடுத்த பியூர் ஸ்பின் பவுலராக இசவுதி இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் ஜாக் டோக்ரி மற்றும் ட்ரிக்கர் இருக்காங்க இதுதான் நியூசிலாந்து அணியுடைய பிளேயிங் லெவனாக பார்க்கப்படுது நியூசிலாந்து அணியை பொறுத்தவரை உள்ள பேட்டிங் பந்தி வச்சு ஆல்ரவுண்டர்னு எல்லா இடத்துலையுமே ஒரு தரமான நம்பர் ஒன் அணியை வைத்திருக்காங்க அதனால தான் இந்தியா போல் ஒரு பெரிய அணியையே போன மேட்சில் வந்து போராடி வந்து வெற்றி பெற்றாங்க ஸோ இந்த மேட்ச்லேயும் நியூசிலாந்து அணி வெற்றி பெறணும் முதல்ல பேட்டிங் ஆனால் ஒரு 180லேருந்து 200 ரன்களுக்கு மேலே அடிக்கணும் முதல்ல பந்தி வச்சுனா 150 ரன்குள்ளே இந்திய அணியை சுருட்டினா சேசிங்கில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் இந்திய அணியுடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம் இந்திய அணியில் இந்த மேட்சில் பிருத்வி ஷாவுக்கு இஷான் கிஷனுக்கு மாற்றி வீரரா வாய்ப்பு கொடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த மேட்ச்ல பிருத்விசா மற்றும் தீபக் கூடாவை டிரா பண்ணிட்டு இஷான் கிஷன் மற்றும் ஜிடீசர் சர்மாவுக்கு வாய்ப்பு தர போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த மேட்ச்ல கண்டிப்பா வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இந்திய அணி இருக்கிறதுனால இந்த மாற்றங்களை கார்த்திக் பாண்டியா பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனா சுபம் கில் பிருத்விசா விளாடுவாங்க சுபம் கில் டீசென்டான ஃபார்ம்லையும் பிருத்விசா தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க மூன்றாவது ஒன் ஆர்டர் ராகுல் திரிபாத்தியாவும் நான்காவது ஒன் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ் விளாடுவாங்க ஐந்தாவது ஒன் ஆர்டர்ல கேப்டன் கார்த்திக் பாண்டியா அடுத்த ஒன் ஆர்டர்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜிதேஷ் சர்மா முதல் முதல இந்த மேட்ச்ல அறிமுக போட்டியாக விளையாட போகிறாங்க அடுத்த டவுன் ஆர்டரில் ஆல்ரவுண்டர் பாசிந்தர் சுந்தர் அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் சகாலுக்கு மாற்று வீரராக குல்தீப் யாதவ் அணிக்குள்ளே வராங்க ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல சிவமாவி உம்ரான் மாலிக் ஹர்தீப் சிங்குக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதுதான் இந்தியனுடைய ப்ரெடிடபிள் பிளேயிங் லெவனா இந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் பார்க்கப்படுது இந்தியன் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறனா முதல்ல டாஸ் வெற்றி பெற்று பந்து வீச்சு தான் தேர்வு செய்வாங்க நியூசிலாந்து 150 ரன்குள்ளே சுருட்டினா சேசிங்கில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது முதல்ல இந்திய அணி பேட்டிங் ஆனால் 180லேருந்து 200 ரன்களுக்கு மேலே அடித்தா இந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இல்லை நியூசிலாந்து வெற்றி பெற்று சீரியஸை கைப்பற்றுவாங்களா அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்